கேட்டரிங் படிப்புகளுக்கான அட்மிஷன் ஆரம்பம். மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், வல்சிறுவாக்கம், சென்னை. தீபாவளி ஆர்டர்கள் குவிந்து கிடக்க சென்னை மடிப்பாக்கம் பிரேமாவின் டெய்லரிங் யூனிட்டில் வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன. சகோதர பாசத்துடன் பணியாளர்களிடம் வேலை வாங்கும் அவர் முகத்தில் அப்படி ஒரு உற்சாகம். பொறுப்பற்ற கணவரால் குடும்பத்தில் நிம்மதி பறிபோகவே பிழைப்புக்காக தவிப்புடன் சென்னை வந்தார். அவர்கள் திரைப்பட கிளைமாக்ஸ் போல பிரேமாவுக்கு அவரின் மாமியார் தோல் கொடுத்திருக்கிறார். வைராகியத்துடன் ஜெயித்து காட்டியிருப்பவர் அந்த பகுதி மக்களின் மனதிலும் குடிக்கொண்டிருக்கிறார். எனக்கு பூர்வீகம் கன்னியாகுமரி மாவட்டம். என் சின்ன வயசுலயே பெற்றோர் தவறிட்டாங்க. சொந்தக்காரங்க வீட்டுல வளர்ந்த 10வது படிச்சிருக்க. கல்யாணமானதோ சில வருஷங்கள் வாழ்க்கை நல்லதா போயிட்டு இருந்தது. இந்த நிலையில கணவருடைய குடிப்பழக்கத்தால குடும்பத்துல தினமும் பிரச்சனை உண்டாச்சு. வீட்டுல இருந்தபடியே டாக்டர்களுக்கு கோத் தச்சு கொடுத்த. ஆனாலும் வறுமையை சமாளிக்க முடியல. பிழைப்புக்காக சென்னை வந்தோம். சில காலம் சொந்தக்காரங்க வீட்டுல தங்கிய நிலையில தனியா வீடு பிடிச்சோம். கொஞ்ச நாள்லயே வீட்டுக்காரர் எங்களை கைவிட்டுட்டு போயிட்டாரு. குழந்தையோட தவிச்சு நின்னப்போ என் பையன் செஞ்ச தப்புக்காக காலம் முழுக்க உங்கூட ஆதரவா இருக்க அப்படின்னு மாமியார் என்னை கட்டி அணைச்சாங்க. மூணு பேரும் தனியாவே வாழ ஆரம்பிச்சோம். பக்கத்துல இருந்த ஒரு டெய்லரிங் கடைக்கு வேலைக்கு போன. ஒவ்வொரு பைசாவையும் எண்ணி எண்ணி செலவு பண்ற அளவுக்கு கஷ்டங்கள். ஒரு கட்டத்துல வாடகைக்கு சின்னதா கடை பிடிச்சு தனியா தொழில் ஆரம்பிச்ச. கூடவே தையல் பயிற்சியும் கொடுத்த. மாமியார் தாசம்மாள் கவர்மெண்ட் நர்ஸா இருந்து ஓய்வு பெற்றவங்க. அவங்களுக்கு வரும் பென்ஷன் பணத்துல 1 ரூபாய் கூட எடுத்துக்காம அப்படியே என்கிட்ட வீட்டு செலவுக்கு கொடுத்துருவாங்க. சொந்தக்காரங்க நிறைய பேர் இருந்தா கூட ஒரு நாள் கூட யார் வீட்லயும் தங்காம என் கூடவே இருந்தாங்க. தாய்க்கும் மேலாக என்னோட இன்ப துன்பங்கள்ல பகிர்ந்துகிட்டாங்க. நீ எவ்வளவுதான் கஷ்டப்படுவேன்னு வீட்டு வேலைகளை நான் வரும் முன்பே செஞ்சு வச்சிருவாங்க. கஷ்டங்கள் தீர்ந்து நாங்க நிம்மதியா வாழ ஆரம்பிச்சப்போ அவங்க ரொம்பவே பூரிச்சு போனாங்க. நானும் அவங்களோட எல்லா ஆசைகளும் நிறைவேற்றி வச்ச. நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க போன மாசம் 93வது வயசுல காலமாயிட்டாங்க. இப்படி ஒரு மாமியார் கிடைக்க காரணமான என் கணவருக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். சொந்த வீடு வாங்கின, மகளை நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்த. பேத்தியையும் பார்த்தாச்சு. மகன் இல்லாத குறைய மருமகன் நிவர்த்தி செய்யறாரு. சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாள் முழுக்க துணி தச்ச. ஒரு கட்டத்துல மிஷின்ல உட்காந்து வேலை செய்ய முடியாத அளவுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டுருச்சு. அதனால இப்ப நான் தைக்கிறது கிடையாது. நாள் முழுக்க எனக்கு கட்டிங் வேலை செய்யவே சரியா இருக்கும். செலவுகள், ஊழியர்களுக்கான ஊதியம்னு எல்லாம் போக எனக்கு நிறைவான தொகை லாபமா நிக்கும். சென்னை வந்த புதுசுல எங்கும் போகாம கொண்டாட்டம்னு எதுவுமே இல்லாம தான் இருந்தோம். ஒவ்வொரு பண்டிகையின் போதும் அடுத்த வருஷமாவது ஏதாச்சும் ஒரு பண்டிகை கொண்டாடுற அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படாதா அப்படின்னு நான் ஏங்கின. அந்த நிலை இப்போ சாத்தியமாகிருக்கு. மகள் குடும்பத்தோட எல்லா விசேஷங்களையும் சந்தோஷமா நான் கொண்டாடிட்டு வரேன். இதுக்கு காரணம் என் யூனிட்ல வேலை செய்யற சகோதரிகள். அவங்களுக்கு ஒவ்வொரு தீபாவளிக்கும் காஞ்சிபுரம் போய் பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்து பரிசா கொடுப்பேன். என்னைக்காவது உதவும் அப்படின்னு கத்துக்கிட்ட டெய்லர் பயிற்சி தான் இப்ப வரைக்கும் என்ன காப்பாத்திட்டு இருக்கு. 6 ரூபாய் நூல் கண்டுல 400 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியுது. நம்ம சுற்றி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது சரியா அடையாளம் கண்டுபிடிச்சு உழைக்க தயாரா இருந்தா நிச்சயமா ஜெயிக்கலாம் என்று உதாரண மனுஷியாக புன்னகிக்கிறார் பிரேமா. மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யவும். கூடவே பெல் ஐகானை கிளிக் செய்யவும். கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்டில் பிஎஸ்சி, எம்எஸ்சி மற்றும் பல ஷார்ட் டேர்ம் குக்கரி கோர்ஸ்களை சிறந்த முறையில் படித்திடுங்கள். வழங்குவோர் மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், வல்சிறுவாக்கம், சென்னை.